श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरीं वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदीं भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्रीश्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्राञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणा सम्प्राप्तसज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुम् अस्मद्गुरुपरम्परायै नमः स्तोत्ररत्नम्पत् ओरावत् श्लोकं पार्कणं श्लोकतवासिकिने कदा पुनश्शङ्खरथाङ्गकल्पकध्वजारविन्दां शुकवज्रलाञ्छनं त्रिविक्रमत्वच्छरणां भुजद्वयं मदीयमूर्धानमलङ्करिष्यती కదాపున కదాల్పకారవిందా శుకజ్రలాంచ్రమత్వరణం శ్లోకపర్యంతం తాదపంకజం కదా సాక్షాత్కరవాణి చక్షుషా ఎన్వదా உன்னுடைய சரண் உன்னுடைய சரணாரவிந்தத்தை எப்பொழுது நான் சாட்சா என்று ஏங்கினார் அதற்கு பதிலாக பெருமாள் திவ்யம் ததாமிதே சக்ஷு ஹூ அப்படின்னு சாதிச்ச மாதிரியாக அபேட்சிதமான சாமகிரிகளை எல்லாம் கொடுத்து தன்னுடைய சாட்சாத் பகவான் கொடுக்கிறேன் என்று சொல்ல എപ്പോഴും സ്വാമീൻ കൊടുക്കപ്പോകീർ എന്ന് കെപ്പതാ ശ്ലോകമാണ് അമന്ത്രിക്ക വ്യാഖ്യാനം സ്വാമിദേശികൻ എപ്പിപ്പണുറോ അതേമാതിരി അനുഭവിപ്പോൾ അത് ദിവ്യം ദാമി തേ ചു ഇതിവത്ത് അപേക്ഷിതം സാക്ഷാത്കാരം ദാസയാമീതി ഭഗവത ഉക്തേ ദൂരസ്ഥ കാളാന്തരേ തത് സംഭവം ആശങ്കയ ശീഘ്രം ശോചിതം തത് സംശ്ലേഷവിശേഷം അപേക്ഷത്തെ கதா புனரிதி எப்படி அர்ஜுனனுக்கு திவ்யம் ததாமி தே சக்ஷு என்று திவ்ய சக்ஷு பிரதானம் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தாரோ அதை மாதிரியாக நானும் உனக்கு சாக்ஷாத்காரம் கொடுக்கிறேன் என்று பெருமாள் கூறுவதாக அனுபவித்து அது எப்பவோ நடக்கப் போகிற விஷயமாச்சே சுவோமின் அது காலாந்திரத்தில் கூட நடக்கலாம் நீ ரொம்ப தூரத்தில் இருக்கீர் நான் எங்கேயோ இருக்கேன் காலாந்தரே பித்த சம்பவம் ஆசங்கிய பெருமாள் எல்லா இடத்துலையும் எழுந்தால் கூட நம்மளுடைய யோக்கியதா பிரயுக்தமான ஒரு தூரத்துவம் இருக்கிறது இல்லைவா நீர் எப்பேற்பட்ட ஒசந்த ஸ்தா ஒசந்த உபய விபூதி நாசனாக இருக்கும் தன்மை என்ன அடியின் இருக்கிற இருப்பு என்ன இது எப்போ நடக்க போகிறது இந்த சாட்சாத் என்று பெரு அன்று கேட்பதாக தூரஸ்த காலாந்தரைப்பு என்னைக்கோ நாள் கூட நடக்கலாமே அவ்வளோ நாள் பொறுமை இல்லையே என்பதனால் கதாபுனஹா எப்பொழுது அந்த உம்முடைய திருவடியானது என்னுடைய தலையை எப்பொழுது அலங்கரிக்கும் என்று அது சாட்சா்காரம் எப்பொழுது கிடைக்கும் எப்பொழுது உம்முடைய திருவடியால் என்னுடைய சிரசை அலங்கரிப்பீர் என்று கேட்பதாக அமைந்திருக்க ஸ்லோகம் ஆசங்கிய சீக்கிரம் சோசித்தம் தத் விசேஷம் அபேட்சத்தை சீக்கிரமாகவே அந்த உச்சிதமான விசேஷத்தை அபேட்சிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் கதாபுனஹா என்று புனஷ்ஷப்தா சாசங்கத்துவத்தியோதகா என்று புனகா என்பதானது ஆசங்கை அந்த ஆசையை எப்போதா எப்போதான் நடக்கும் சுவாமி என்ற அந்த ஆசையை தெரிவிப்பதற்காக கதாபுனஹா என்று புனஷ்ஷப்தானது பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறது அல்லது சாஷாத் மாத்திர மாத்தாது விசேஷ தியோதகோவா சாட்சாத் வர விசேஷத்தை சொல்கிறதுக்காகவாவது இல்லை புன்தம் வந்திருக்கு என்று சொல்லலாம் என்று ரெண்டு விதமாக நிர்வாகம் அது வஸ்துதா புனகா அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்ல வாக்கியாலங்காரத்தில் அப்படின்னு சொல்லிடுவா அந்த வாக்கியாலங்காரம் மட்டும் இல்லாமல் விசேஷமான அர்த்தமும் இருக்குது என்று சொல்லுவதற்காக புனமானது சாசங்கத்துக்கா அல்லது சாட்சாத்தமான விசேஷத்தை தெரிவிப்பதற்காக புனமானது வந்திருக்கிறது என்று சங்கச்சக்கிரகாபத்மரங்கிதம் பாதபங்கஜம் வந்தியமானம் ரிஷிபி ரிஷிபிச்சிதம் சதா மூர்தானம் மாமகம் தேவ தாவகம் தேவதாவகம் என்று ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் இருக்கிற அந்த விசேஷத்தை இங்கே ஸ்மரிக்கிறார் கதாபுனஹா என்று இந்த இடத்துல எப்பொழுது அந்த மதிய மூர்த்தானம் தொரணாம்புஜத்வயம் அலங்கரிஷ்யதி என்று சாதித்த விஷயத்தில் பிரமாணம் சாதிப்பதாக அமைந்திருக்கிறது மூர்தானம் மாமகம் தேவ தாவகம் மண்டேஷதி உம்முடைய சரணாரவிந்தமானது என்னுடைய தலையை எப்பொழுது அலங்கரிக்கும் என்று ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் பிரார்த்தனை வர பிரார்த்தனையானது இருக்குது ச அது எப்படி ஏற்பட்டது அந்த சரணாரவிந்தம் என்றால் சங்க சக்கர கதாபத்மிரங்கிதம் பாத பங்கஜம் என்றும் சரத் சந்திர பிரதீகாச நகராஜி விராஜித்தம் என்றும் அத்தமான நகங்கள் நகங்கள் எப்படி இருக்கின்றன என்றால் சரத்சந்திரனை போன்று வெள்ளை விளையல்னு இருக்கக்கூடிய சரத்காலத்து சந்திரனை போன்று வெள்ளை விலையல்னு இருக்கக்கூடிய நகராஜிகளால் விராஜித்தம் நகராஜி என்றால் நக வரிசை நெகத்தினுடைய வரிசை மேலும் சங்கம் என்ன சங் சக்கரம் என்ன கதை என்ன பத்மம் என்ன இப்படிப்பட்ட சின்னங்களால் கூடியதான அந்த சரணாரவிந்தம் அது எப்படிப்பட்டதென்றால் சுராசுரையில் வந்தியமானம் ரிஷிபி சிந்தித்தம் தேவதைகளாலும் அசுரர்களாலும் எப்பொழுதும் வணங்கப்பட்டதாக மட்டுமன்றி ரிஷிகளால் எப்பொழுதும் சிந்தித்தமாக இருக்கக்கூடிய எப்பொழுதும் ரிஷிகள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சரணாரவிந்தமானது என்னுடைய தலையை எப்பொழுது அலங்கரிக்கப் போகிறது என்று ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் வருகிறது முதல் ஜித்தந்தேலேயே இருபத்தாறு இருபத்தேழு ஸ்லோகங்கள் நம்பர் அப்புறம் முன்னோர் பிரமாணமும் சாதிக்கிறார் சஞ்சிந்த ஏத் பகவதாரவிந்தம் வஜ்ராங்குஷ்வஜ சரோருகாஞ்சநாட்யம் இத்தியாதி பிரசித்தம் ஆகாரம் அனுசந்தத்தே இப்படியாக சரணாரவிந்தத்தினுடைய ஆகாரமானது சொல்லப்பட்டிருக்கிறது பிரமாணாந்திரங்களில் அது எப்படிப்பட்டதுன்னா வஜ்ரம் என்ன அங்குஷம் என்ன துவஜம் என்ன சரோர்கம்னு கமலம் என்ன இவைகளால் லாஞ்சிதம் இவைகளால் அடையாளமிடப்பட்டதான அந்த சரணாரவிந்தம் என்று பிரமாணாந்தரங்களையும் இட்டுக்கொண்டு கதாபுன சங்கரதாங்க கல்பகத்வஜாரவிந்தாம் சுகவஜ்ரலாஞ்சனம் என்று சக்கரம் என்ன சங்கம் என்ன துவஜம் என்ன அரவிந்தம் என்ன அங்குஷம் என்ன வஜ்ரம் என்ன இவைகள் ஸோ இதுக்கெல்லாம் பிரமாணமானது இந்த ஸ்லோகங்களில் இருக்குது வஜ்ர சஞ்சித் சஞ்சித்த பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷாத் துவஜ சரோருக லாஞ்ச நாட்யம் ஏஷ பிரம்மலோக சம்ராடிதி ஹோவாச எனால் இதெல்லாம் ராஜோச்சிதமான சின்னங்கள் அதனால் ஏன்னா பெருமாள் ராஜாவல்லியா ஏஷ பிரம்மலோகா சம்ராடிதி என்றும் ராஜாதிராஜ சர்வேஷாம் என்பதாகவும் ஸ்மிருதிகளால் சித்தமான சாம்ராஜ்ய சின்னத்துவ அபிப்பிராயின சாம்ராஜ்ய சாம்ராஜ்யம் ஒரு பெரிய பகவானுடைய உபய விபூதி இருக்கிறதே அந்த உபய விபூதிக்கும் நாத்தனா இருக்கக்கூடிய பெரிய சம்ராட் அல்லவா அவர் பெரிய ராஜாதிராஜன் அல்லவா அதற்கு உச்சிதமான சின்னங்கள் என்று லாஞ்சன சப்தத்திற்கு அர்த்தம் ததாச்ச உத்தம் நாரதீயே என்று நாரதீய புராணத்தில் இருக்கிற ஒரு ప్రమాణవచనతే ఎక్కరారు భృంగారాసన వాజికుంజర రథశ్రీవత్సచాపేషుభి మాలాకుండల చామరాకువై శైలధ్వజై స్తోరణ తోమరై నూర్పాఠం తోరణ మత్స్యస్వస్తిక వేదిక వ్యజనకైంకాతపత్రై அத்ரா அம்புஜைஹி பாதே பாணிதலே நரான் பிரபதிதாம்யாந்தி ஸ்திரியோர் அஜிதாம் என்று அதாவது ராஜோச்சித்தமான சின்னங்கள் என்ன இவைகள் உடையவர்கள் ராஜாவா ராஜாவாகவும் ராணிகளாகவும் ஆகிறார்கள் என்று அந்த நாரதிய புராண வச்சனமானது சொல்கிறது வஸ்துதா இது வந்து பத்த கிரந்தங்களில் கூட இது உத்திருத்தமாக இருக்கிறது கட்கலக்ஷணம் சொல்கிற பிரகரணத்தில் க கிரந்திரங்கள்லையும் ராஜோச்சித்தமான கட்கங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லச்சே இந்த மாதிரி ஸ்லோகங்கள் பிரமாணமாக எடுத்திருக்கா நாரதிய புராணத்தில் இது மூலத்தகா இருக்குது பிருங்காரங்கள் வண்டுகள் வாஜி குதிரைகள் குஞ்சரம் யானைகள் ரத ரதங்கள் ஸ்ரீவத்சம் ஸ்ரீவத்ஸ சா ஸ்ரீவத்ஸ சாப பான இஷுகு அதில் வில்லு அம்பு அது ரெண்டுத்தையும் சாப்ப இஷு மாலா குண்டலை சாமராங்குஷ யவைகி இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி சின்னங்கள்லாம் பாதத்திலையோ பாணித்தளத்திலேயோ கைகள்லேயோ இருந்தால் நராக பத்தி தாம் யாந்தி அந்த மனிதர்கள் ராஜாவாக இருக்கும் தன்மையை அடைகிறார்கள் ஸ்திரீகளாக இருந்தால் ராஜ்னி ராணியாக இருக்கும் தன்மையை அடைகிறார்கள் என்று நாரதிய புராணமானது அநேகமான சின்னங்களை சொல்லி இந்த சின்னங்கள் கையிலோ காலிலோ மனிதர்களுக்கு அமைந்தால் அவர்கள் ராஜாவாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறது அந்த மாதிரி ராஜாதி ராஜனானபடினால பெருமாளுக்கு இந்த சின்னங்கள்லாம் இருக்குது என்று சொல்கிறதெல்லாம் நோக்கு த்ரிவிக்ரமேத்தி சம்புத்தியா நிம்னோன்னத விபாக அநாதரேன சர்வேஷாம் சிவசிக்கிருத்த பா பதன்யாசத்துவம் சுவசிய தலபான தல அலாபேன நிர்வேதஸ்ட சூட்சதி இந்த இடத்துல திரிவிக்ரம என்ற சப்தத்தை எதற்கு போட்டார் ச சம்போதனமாகத்தான் இருக்கிறது பகவன்னோ நாராயண என்றோ ஏதோ ஒரு சப்தத்தை போடலாமே திரிவிக்ரம என்ற சப்தத்தை எதற்கு போட்டார் நாராயணத்வச் சரணாம்புஜத்வயம்னு இருந்தாலும் கூட பொறுமையினால் த்ரிவிக்ரம சப்தம் போட்டதுனால அன்னிக்கு த்ரி உலகலந்த சமயத்தில் எத்தனையோ பேரை நீர் அளந்த சமயத்தில் அவர்கள் இலக்காகி இருக்கிறார்கள் அன்னிக்கு ஆயிருந்துன்னா நாடேன் இங்கே மறுபடியும் அவ பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்றைக்கி ஆகலை அப்படின்னு அன்றைக்கி அலாபேன நிர்வேதம் திருவிக்ரமாவதாரத்தில் இது வசதி இது மட்டம் என்று இல்லாமல் உலகம் மொத்தத்தையும் அளந்தீரே எல்லாருடைய சிரசிலையும் உம்முடைய திருவடியினுடைய சம்பந்தமானது ஏற்பட்டதே அன்னைக்கு ஏற்படாமல் போனதை தது அலாபேன்னு நிர்வேதமானது திரிவிக்ரம சப்தத்தினால் மனசில் இருக்க கஷ்டமானது சூட்சிதான் த சுவாமி தேசிகன் கூட பாதுகாசு அசிரத்தில் இதே படுறார் அன்றைக்கி திருவிக்ரமாவதாரத்தில் அன்றைக்கி அளந்திருந்தாக்கா அடியே நிறந்திருக்க மாட்டேன் இன்றைக்கி அன்றைக்கி அழக அன்னைக்கு அழக்ச விஷயமாகலை அப்படியேன்னு சாதிக்கிறேன் தொச்சரணாம்புஜத்வயம் அப்ராப்பிய கேசவோராஜன்னு இந்திரியை இந்திரியைரா இியை அஜித்தை நரே இத்தியதி அஜிதேந்திரியை துர்லபையா பிரசித்தவலீபூமிலீலா பூமி நீலா லீலாகமலம் சங்காதிரேகாலதீயம் சரணயுகலம் தொச்சரணாம்புஜத்வயம் என்பது உம்முடைய இரண்டு திருவடிகள் இவ்வளவுதானே அர்த்தம் அதற்கு என்ன சாதிக்கிறார்னா எப்படிப்பட்ட இந்த சரணாம்புஜமானது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது அன்று இந்திரியைஹி அஜிதைர் நரைஹி எவர்களால் இந்திரிய ஜெயம் அடையப்படவில்லையோ அவர்களால் இந்த பகவானுடைய சரணாரவிந்தமானது அப்ராப்பியம் என்று பிரமாணங்கள் கூறுகின்றன அப்ராப்பிய கேசவோராஜன் இந்திரியைஹி அஜிதைர் நரைஹி இத்தியாதிஷு அஜித் அஜிதேந்திரியைஹி ஜெயிக்கப்படாத இந்திரியங்களை உடையவர்களால் துர்லபமாக சொல்லப்பட்டதான பிரசித்தமான துர்லபம் என்று பிரசித்தமான மேலும் லக்ஷ்மியாலும் பூமியினாலும் நீலாதேவியாலும் கமலம் என்ன சங்காதி ரேகைகள் என்ன இவைகளால் அலங்கிருத்தமான அந்த சரணார அவர்களால் பணிவிடை செய்யப்படக்கூடியதான சரணாரவிந்தம் என்று அந்த சரணாரவிந்தத்தை கமலம் போல் உருவகப்படுத்தி அது மதிய மூர்தானம் அத்தியந்த நிகீனனான அத்தியந்த நிகிருஷ்டனான தொத் பாதஸ்பருஷ அனர்கசிய துஷ்டத்தமத்தையா அதுவே சாதிக்கிறார் ஸ்வ தொத ஸ்பர்ஷ அனர்ஹமான உங்களுடைய சரணாரவிந்த ஸ்பர்ஷத்திற்கு அர்ஹத்தையே இல்லாத துஷ்டதமத்தையா இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப துஷ்டனானபடியினால் துஷ்ட ஆரோப்பணம் ஆரோபணம் ரொம்ப எப்படிடா துஷ்டன்னால் காளியை பாதபத்ம தமனீயஸ்யமே சிரகாலம் அதாவது காளியனை எப்படி நீர் துஷ்டனாக இருந்தால் கூட சரணாரவிந்தத்தை அதன் மேலே வச்சு அதை தமனம் பண்ணிடோ அதை அவனை அடக்கி நிறும் அந்த மாதிரி சிரகாலம் நனமேயம் ரொம்ப நாளாக நான் நனமேயம் நான் உண்மை வணங்குவேனா என்று இருக்கிறேன் அதற்கு தொத் பிரணாம விறகேன தூஷித்தம் உம்முடைய ரொம்ப நாளாக உம்முடைய பிரணாமம் செய்யாததனால் தூஷித்தமான கலுஷித்தமான என்னுடைய சிரஸ் இருக்கிறதே அது மதிய மூர்தானம் என்ற சப்தத்தினால் விவக்ஷிதம் எவ்வளோ மனசில் அவருக்கு ஆள் வந்தாருக்கு ஆதங்கம் இருக்குமோ அவ்வளவையும் சொல்கிறதுக்காக அப்படியாக அற்புதமான வியாக்கியானம் சாதிக்கிறார் அத்தியந்த நிகீனன்னு சொன்னாலே போரும் அதுவும் தொப்பாத பரு ஸ்பர்ஷ அனர்கன் ஏன்னா அத்தியந்த நிகீனனாதனாலேயே உம்முடைய சரணாரவிந்த ஸ்பர்சத்துக்கு அனர்ஹன் என்றும் அது காளியன் எப்படியானால் காளியனை தமனம் பண்ணிடோ அந்த மாதிரி தமனம் பண்ண வேண்டிய அளவிற்கு நனமேயம் இருந்த உடையவன் என்றும் சாதித்து அப்படிப்பட்ட தூஷித்தமான கலுஷிதமான பாபம் பண்ணியிருக்கிற என்னுடைய தலையை வணங்காமல் பாபம் பண்ண தலை என்று சாதிக்க அலங்கரிஷ்ய பசியதாம் சத்வ சத்வஸ்தானம் பிரேஷணீயம் கரிஷத்தீ இவகா எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பஷதாம் சத்வஸ்தானாம் சாத்விகர்களான மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தலையை எப்பொழுது அலங்கரிஷ்யதி எப்படியானால் உத்தமமான ஒரு கிரீட்டத்தை தலையில் வைத்து கொள்வார்களோ அந்த மாதிரியாக கிரீட்டத்தை தானே அலங்காரம் பண்ணுற தலையை அலங்காரம் பண்ணுறதுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி சரணாரவிந்தத்தை கிரீட்டம் மாதிரியாக கிரீட்டத்தை காட்டிலும் வசதியாக நினைப்பதனால் அலங்கரிஷ்யி என்ற சப்தத்தை போடுகிறார் ஏதேன கலிதோஷ நிவர்த்தி ரப்பி ஆர்த்தி பவதி அதனால் போகும் போகணும் கலிகாலத்தினால் ஏற்படுற தோஷங்கள் எல்லா மனிதர்களுக்கும் சகஜமாக ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதுவும் பிரார்த்தித்தமாக ஆனது எப்படினால் உத்தம் ஹி மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயத்தை இங்கு ஸ்மரிக்கிறார் யாவத் சபாத பத்மாபியாம் பஸ்பரிஷே மாம்பு சுந்தராம் தாவத் பிருத்வி பரிஷ்வங்கே சமர்த்தோ நா பகவத் கலிஹீம் எப்பவரையில் பகவானுடைய பாதஸ்பர்ஷம் பூமியில் இருக்கிறதோ அது பரியந்தம் கலியானது ஒன்றும் பண்ண முடியல இந்த சம்சார அதில் தப்தாலான இந்த ஜனங்களை கலியானது ஒன்றும் பிடிக்க முடியாமல் இருந்தது அப்புறம் சம்சார அக்னி தக்தோகம் இதுக்கு மேலே சாதிக்கிறார் சம்சார அக்னி தக்தோகம் தொத் பாதஸ்பரிசேன பரீட்சி இவ யசாரம் சஞ்சீவயிஷியாமி இது சம்சார அக்னி தக்தனாக அகன் நக்தனான அகன் அடியன் உன்னுடைய பாதஸ்பர்ஷத்தினால் எப்படி பரீட்சித்த நக்தனான பரீட்சித்தானவன் காப்பாற்றப்பட்டானோ அந்த மாதிரி புனகா உஜ்ஜீவனம் என கரிக்கட்டையாக இருந்த பரீட்சித்தை எப்படி உம்முடைய சரணாரவிந்த ஸ்பர்சமானது காப்பாற்றியதோ அந்த மாதிரியாக இந்த சம்சார தவாக்னியில் தப்தனாக இருக்கக்கூடிய அடியனை உம்முடைய சரணாரவிந்தம் எப்பொழுது காப்பாற்றும் என்று அர்த்தம் அத்தையாவண்ண சரணவு பிராதுகு பார்த்திவியஞ்சனான்வித சிரசாதாரயீஷ்யாமி நமே சாந்திர்பவிஷ்யதி என்று பரதவச்சனம் எப்பொழுது வரையில் உன்னுடைய என்னுடைய அம் அண்ணாவுனுடைய சரணாரவிந்தத்தை என்னுடைய தலையில் தரிக்கல் தரிக்கவில்லையோ அதுவரையில் எனக்கு சாந்தி ஏற்படாது அதனால யாவண்ண சரணவு பார்த்திவ வியஞ்சன வியஞ்சனான்வித ராஜோச்சிதமான சின்னங்களுடன் கூடிய அந்த சரணாரவிந்தங்களை இரண்டையும் என்னுடைய தலையில் எப்பொழுது தரிக்கின்றேனோ அப்பொழுதுதான் எனக்கு சாந்தி ஏற்படும் என்று பரதனை கூறுகிறான் தாமிர தாமிரதலவு தாத்த சரணவு சுப்பிரதிஷ்டௌ சுஜாத மிருது ரக்தாபிரங்குலீபிரலங்கிருத்தௌ பிரயத்னேன மயா மூர்தனா கிரகீத் ஹபிய அபிவந்திதீ மார்க்கண்டேயவச்சனம் சரிசனீயம் மார்க்கண்டேயரும் சொல்கிறார் அந்த அந்த பகவானுடைய தாமிரம் தாமிரதலம் போன்ற தாமிர தாமிரத்தினால் செய்யப்பட்ட கமல இது கமலத்தினுடைய தளங்கள் போன்று இருக்கக்கூடிய என்ன தலவுன்னு சொன்னதுனால தாமிரத்தினால் பண்ணப்பட்ட திருவடி திருவடியினுடைய அடிபாகம் அப்படி தலவு தாத்த சரணவு அப்படிப்பட்ட சுப்பிரதிஷ்டிதவு அழகாக பூமியில் பதிந்திருக்கின்ற சுஜாத முதுரக்தா பிறங்குலி ரொம்ப அழகாக தோன்றியிருப்பதும் மிருதுவாக இருக்கக்கக்கூடியும் சிகப்பாக இருக்கக்கூடியதுமான விரல்களுடன் கூடிய அந்த இரண்டு திருவடிகள் அதை நானே பிரயத்னத்தினால் எடுத்து என்னுடைய தலையில் வைத்து கொண்டு அவைகளை வந்தனம் செய்தேன் என்று மார்க்கண்டேய புராணத்தில் மார்க்கண்டேயர் கூறுகிறார் எத்வா முக்தி தசாயாம் பரிகிருஹீத அப்ராகிருத்த சரீரஸ்ய சுசிய பரமபத பரியங்க நிலைய பகவத பகவத் பாத மூலப்பிரவேஷே துவரிதொரி தொராதிஷய பிரகாஷதே அல்ல அல்லது இந்த லீலாவிபூதியில் இருக்கும் அளவில் உம்முடைய சரணாரவிந்த ஸ்பர்ஷம் எப்பொழுது கிடைக்கும் என்று பிரார்த்திப்பவராக மட்டுமன்றி மேலும் முக்தி தசாயாம் மோக்ஷத்தில் மோக்ஷானந்தத்தில் பகவானுடைய சரணாரவிந்தம் எப்பொழுது கிடைக்கும் என்று ஆசைப்படுவதாகவும் இதை பாவிக்கலாம் என்று எத்வா என்ற பட்சத்தை சுவாமி தேசிகன் இங்கு கூறுகிறார் முக்திதஷாயாம் பரிகிரகீத அப்ராக்கிருத்த சரீரஸ் அப்ராக்கிருத்த சரீரத்தை திவ்ய தேகத்தை பரிகிரகம் செய்தவுடன் ஸ்வசிய பதம பரமபத பரியங்க தரிசனஸ்ய பரமபத பரியங்க நிலைய பகவத் சரணாரவிந்தத்தை பர பரமபதத்தில் பரியங்கத்தில் ஏழு இருக்கக்கூடிய பகவானுடைய பாதமூல பிரவேஷே பாதத்தில் போய் சரணாரவிந்தத்தில் போய் பிரவேசம் பண்ணுற ஆந்தத்வரா அதிசயம் அது எப்பொழுது எனக்கு கிடைக்கப்போது என்றாவது பிரார்த்திப்பதாக இதற்கு ஆளவந்தாருடைய திருவுள்ளம் என்று சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்படுகிறார் எத்வாபக்ஷத்னால ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் கதா புன்கர்தாங்க கல்பகாரவிந்தாம் சுகவஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம் புஜந்தம் மதீயமூர்மலன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்தகுரவே தாசன்